பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் இந்த காலை வேளை வரையிலும் கர்த்தர் நம்மை நடத்தினார். தொடர்ந்து அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். உலகம் முழுவதும் போராட்டமான சூழ்நிலைக்குள்ளே காணப்பட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நல்ல தேவனை துதித்து பாடி பிரைஸ் தி லார்ட். புதிய மாதத்தின் வாக்குத்தத்தோடு கூட புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா, வி பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, தேங்க் யூ லார்ட். ஹாலேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரேவோர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தன கேண்டோம் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தன கேண்டோம் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமை ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே. நன்றி தகப்பனே. ஐந்து மாதம் முழுவதும் நெருங்களோடு கூட இருந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி. எத்தனையோ சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள் தேசத்தை ஆட்கொண்டிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளாக என்னை எங்களையும் கர்த்தர் காத்து நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராகவே இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற செய்து முடிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சியோன் கீதங்களில் 448வது பாடலை பாடுவோம். தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே என்கிறதான பாடல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர், தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர்,
செந்தவளெல்லாம் காத்தார் எந்த சேதமும் வந்தனாமல் செந்தவளெல்லாம் காத்தார் எந்த சேதமும் வந்தனாமல் இந்த புது தினம் கண்டடைய கந்தனரே தமது கிருபையை இந்த புது தினம் கண்டடைய கந்தனரே தமது கிருபையை தேடுங்கள் கண்டடைவீ தேவதேவனின் தூய திருமுகம் காரே தேடிடுவோம் அதி கண்டடைவீ நல்ல சுகமேலன் தந்தே தம்மள்ள நல்லாவியும் தீந்தே நல்ல சுகமேலன் தந்தே தம்மள்ள நல்லாவியும் தீந்தே வெள்ள பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தமிழ்மெனிலே பொழிந்தார் வெள்ள பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தமிழ்மெனிலே பொழிந்தார் தேடுங்கள் கண்டடைவீ தேவதேவனின் தூய திருமுகம் காணே தேடிடுவோம் அதி கண்டடைவீ ஓனுடை தந்தாதரித்தே இந்த ஊழிய பாதையில் காத்தே ஓனுடை தந்தாதரித்தே இந்த ஊழிய பாதையில் காத்தே கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஏந்தனரே கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஏந்தனரே தேடுங்கள் கண்டடைவீ தேவதேவனின் தூய திருமுகம் காரை தேடிடுவோம் அதி காலமே தேடிடுவோம் அதி காலமே தேடுங்கள் கண்டடைவீ ஜீவனுமுள்ள நாளெல்லாம் தேவனை கீர்த்தன பண்ணி ஜீவனுமுள்ள நாளெல்லாம் தேவனை கீர்த்தன பண்ணி ஊசையுள்ள கை தாளத்தொடி ஏசுவை சோதரி போய் ஓசையுள்ள கை தாளத்தொடி ஏசையா ஏசுவை சோதரி போய் தேடுங்கள் கண்டடைவீ தேவதேவனின் தூய திருமுகம் காரே கண்டடைவீ காலையில் சோதிரகீதார் இந்த வேலையில் வேதத்தின் தியான காலையில் சோதிரகீதார் இந்த வேலையில் வேதத்தின் தியான
நல்லவர் அவரை தேடுகிற வேளையில் நமக்கு தென்படுகிற தேவன் மாத்திரமல்ல நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். சீயோன் கீதங்களில் 62வது பாடல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. தேவப்பிள்ளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் பரிசுத்தர், நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் அவரால் அவருக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நிலை உணர்ந்தவர்களாக பரிசுத்த தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஆராதிக்க கர்த்தன ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. சியோன் கீதங்களில் 62வது பாடல். காலேயும் மாலேய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலேயும் மாலேய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் தேவனின் பலனோ கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் தேவனின் பலனோ கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் ஓர்
மேல் ஓர் யுத்தம் வந்தாலும் பயப்படின் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார் பயப்படின் எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார் ஆலேயும் மாலேய வேலையும் கத்தரை கரத்துடன் பாடிடுவார் மையை காண ஜீவனுள்ள நலலாம் கமாலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் ஜீவனுள்ள நலலாம் கமாலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன் காலையும் மாலைய வேலையும் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல் உன்னதத்தில் மறைவாக ஒளித்தன்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல் காலையும் மாலைய வேலையும் கத்த கருத்துடன் பாடிடுவேன் சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார் காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவேன் திடமாக கத்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும் என் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கத்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும் Yeah,
கடைசி மூன்று சரணங்களை திரும்பவுமாய் பாட போகிறோம். எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே தம் முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றைக்கும் காத்திருக்கும். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். அவருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். என் ஆண்டவர் சொன்னார், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று. ஒரு தேவப்பிள்ளையோட வாழ்க்கையில் ஆபத்து வராது என்பது சொல்லப்படவில்லை. ஆபத்து வந்தாலும் அந்த ஆபத்தில் கர்த்தர் கூட இருக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிறவர், மாறாதவர். விசுவாச அறிக்கையாய் இந்த மூன்று சரணங்களை திரும்பவுமாய் பாடப்போகிறோம். கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேளையிலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையான மனதோடு கூட நம் ஆண்டவரை பார்த்து பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த முகத்தை தேடுங்கள் என்றே என் கர்த்தர் சொன்னதினாலே எந்த முகத்தை தேடுங்கள் என்றே என் கர்த்தர் சொன்னதினாலே தமுகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமுகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேலைய கத்தரை கருத்துடன் பாடிடுவே மாலைய வேலைய கத்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கத்தரனை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கத்தரனை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கத்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கத்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேலையும் கத்தரை கருத்துடன் பாடு
पाड़िड़े मुड़पार एन कर्तर वाक मारिडार मुड़पार एन कर्तर वाक मारिडार பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார் தமக்கெங்கும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார் காலேயும் மாலேய வேலைய கத்தர் கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 எனதுதன் பாடிடும் தோனி கேட்குதே பரிசுத்தர் 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 எனதுதன் பாடிடும் தோனி கேட்குதே காலேயும் மாலேய வேலைய கத்தரை கருத்துடன் பாடிடுவே தீங்கு நிறைந்த நாட்களிலும் பொல்லாங்கு நிறைந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். அவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் அந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாட்களில் நம்மை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பலவீன படுக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் கிருபையாய் தேவன் நமக்கு நல்ல சுகம் பலன் தந்திருக்கிறார். நல்ல சுகம் பலன் தந்திருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தினவர் தொடர்ந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உந்தன் சீரகுகளின் நிழலில் எங்கேண்டும் அகில செய்தி உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றும் அகில செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை ஆராதனை உமகே ஆராதனை உமகே ஆராதனை உமகே எந்த உயிருள்ள நாட்டிலெல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவே ஆராதனை உமகே ஆராதனை
உலக மக்களுக்கு வருகிற பலவீனம் ஒரு தேவ பிள்ளைக்கு வரும். ஆனால் தேவ பிள்ளைய விசிட் பண்ணிட்டு போயிடும், உலக மக்களை வாரி கொண்டு போகும். இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம். காரணம் என்ன? நம்மை காக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி உபாகமும் 31:8 வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா. நீ என்ன செய்ய வேணா? பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு திகில். என் ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் சொன்னார், யோவான் 14:6 முதல் 2 வசனத்தை வாசிப்போமானால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. நீங்க என் மேல் விசுவாசமாயிருங்க, நீங்க கலங்க வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் பயப்பட வேண்டாம். நான் வருவேன், வந்து உங்களை என்னோடு இருக்கும்படி அழைத்து செல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லுகிற இன்னொரு காரியம் உண்டு. இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம், நாம் இருக்கிற வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போவோமானால் நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்படி, என்றென்றைக்கும் இருக்கும்படி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருக்கவர். இன்றைக்கி அது ஆயத்தம் இல்லை என்று சொன்னால்தான் நமக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம். என் ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் நாட்களை முடித்து அவர் பரம் ஏறுகிறதுக்கு முன்பதாக சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராயிருக்கிறார். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும், புல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகம் முழுவதும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற நாட்களில் அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறது, மருத்துவர்கள் ஏதேதோ முயற்சி எடுக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு நாள் இருக்கார்? உலகத்தின் முடிவு பரியந்தம். யோசுவா 1:6 அதனுடைய 5 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதிலே நாம் 9 வசனத்தை வாசிப்போமானால், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசையோடு கூட இருந்தவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஆகவே தான் இந்த நாட்களில் எத்தனையோ விதமான போராட்டத்தின் சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக? நம்மை காக்கும்படிக்கு, நம்மை பாதுகாக்கும்படிக்கு, நம்மை பராமரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் உபாகமம் 31
பத்தாம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், உன் இருதயம் கலங்கவே வேண்டாம். அவர் உன்னோடு கூட வருகிறவர். கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற வேளையில் 23 சங்கீதம், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 23 சங்கீதத்தில் அவன் சொல்லுகிற வேளையில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படுகிறது இல்லை. காரணம் என்ன? நீர் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். ஒருவேளை இந்த காரியங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் நாம் பாதிக்கப்பட்டது போல காணப்படலாம். அந்த பாதிப்பின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். என் ஆண்டவர் சொல்லுகிற வேளையில் அநேக காரியங்களை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை உணர்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை பற்றி பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும். ஏசாயா 43 அதிகாரத்தின் 2 வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர் கடக்கிற உபத்திரவின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், சோர்வுகளின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில் ஒரு வேளை கடந்து வரலாம். நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத நல்ல தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோதனை அப்படிப்பட்ட சோதனையாய் காணப்படலாம். நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள். இன்றைக்கு அரசு எடுத்திருக்க தீவிர முயற்சி தான் தீவிர ஊரடங்கு, தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு. எதற்காக? நம்முடைய பாதுகாப்பிற்காக, நம்முடைய சுகத்திற்காக. சில நேரங்களில் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில காரியங்களை விட வேண்டும். நாம் முன்போல் ஒருவேளை தேவனை ஆராதிக்க தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரக்கூடாமல் இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு வீடுகளும் தேவனுடைய ஆலயமாய் கத்திருந்த நாட்களில் மாற்றியிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து நாம் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேணும். அவர் நமக்காக யாவையும் செய்கிற நல்ல தேவன், நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத நல்ல தேவன். ஆகவே தான் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா எரேமியா 19 அவனுடைய 19 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ நீ யோசிக்கலாம், இது உண்மையிலே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, இல்லை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். என் வேதம் சொல்லுகிறது யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை வேறுபிரித்து எடுக்கும்படிக்கு, உன்னை காத்து நடத்தும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். ஆகவே தான் ஏசாயா 41 அதிகாரத்தில் கைசலாட் 10:11-12 வாசிப்போமானால், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும்
அண்டிக்கொள்ளுகிறவர்களாயிருக்கவர் ஆண்டவர மட்டும் அண்டி கொள்ளுகிறவர்களாயிருக்கவர் ஏன்னு சொன்னாக்க இதெல்லாம் நடக்கும் எல்லாம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க போராடுவாங்க ஸ்தோத்திரம் எரிச்சலாக இருப்பாங்க பிரேசலர் வழக்காடுவாங்க இதெல்லாமே இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் அருமையான தேவ பிள்ளையே உங்களை என்னையும் காக்கும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15 அவருடைய 20 கூட வாசிப்பீங்கன்னா எரேமியா 15 இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைக்கிறதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னுடனே இருக்கிறேன் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னை தப்பு வைக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்வாங்க உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க காரணம் என்ன பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் நம்மை விசேஷப்படுத்துகிறவர் நாம் விசேஷப்படுத்தப்பட்டது நிமித்தம் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஏராளமாக இருப்பார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறது எனக்கு அருமையான தேவப்பிள்ளலாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேணும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சோதனையாகவே தான் சங்கீதக்காரனாகி தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிற வேளையில் 1 புத்தகம் 28 அவனுடைய 20 வாசிப்போமானால் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை பலங்கொண்டு தைரியமாயிரு நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் ஹல்லேலூயா தேவனாய் கர்த்தரனும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் நீ கலங்க வேணாம் திகைக்க வேணாம் பயப்பட வேண்டாம் காரணம் என்ன என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் அருமையான தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் என்னும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் நம்மை விட்டு விலகாது நம்மை கைவிடாத நல்ல தேவனாய் இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒருவேளை பாதகமாய் காணப்படலாம் இந்த பாதகமான சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு சாதகமாக இருக்கிறார் நம்மை விட்டு விலகாத நம்மை கைவிடாத நல்ல தேவன் அந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம் அவரை உண்மையாய் பற்றி கொள்வோம் அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அல்லேலூயா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்னை காணப்படுகிற சூழ்நிலைகளுக்கு பயப்பட வேண்டாம் என்னை காணப்படுகிறதானே தொற்று கிருமிகளுக்கு நீ பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு அவனுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் இன்றைக்கு நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா பிரைஸ் தி லார்ட் நம்மை எப்படி கர்த்தர் மாற்றி நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் வாசியம் எரேமியா 18
இதோ தேசம் அனைத்துக்கும் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயாம் நம்மளை நம்மை வெண்கல அலங்கமும் இருப்பு தூணுமாய் கர்த்தர் மாற்றுகிறவர் அரண்பான பட்டணமாய் எந்த சத்துரு உட்புகுதலும் இராதபடிக்கு முற்றில் நம்மை வேலியடைத்து பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆகவே தான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 91 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இவனமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் அது என்ன ஆபத்தில் நானே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆபத்து நேரங்கள் நெருக்கத்தி நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துகிறவராயிருக்கிறார் ஒருவேளை நமக்கு ஆபத்து நேரிடுமானால் ஒருவேளை நமக்கு நெருக்கம் வருமானால் நம் நெருங்கினவர்களும் நம்மை விட்டு தூரம் ஓடி போவாங்க ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் தந்த நல்ல வாக்குத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த வாக்குத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படிக்கு நம் முற்றிலும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் அவன் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்ப்போம் எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நல்ல வேலைக்காய் நன்றி இந்த நல்ல நாள் இந்த நல்ல வேளையில் நீர் என்னோட எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி நீர் எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு கூட இருக்கிறபடியினால் நன்றி எங்களுக்கு விரோதமாய் வருகிற யுத்தங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்த நீர் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி எங்கள் எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்தில் தருகிறோம் கர்த்தர் பொறுப்படுத்து கொள்ளும் இந்த கொடிய கொரோனா வைரஸ் தொற்றுகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மறைத்து பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதியும் நீரே மகிமைப்படுவீராக இந்த புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் மேன்மையாய் இருக்க உதவி செய்யும் நீரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் சீயோன் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமென்